வணக்கம் மக்களே. சோ நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமியில TNPSC குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் கூட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, பேட்ச் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் ஒரு குரூப் 2 ஆபீசர் ஆகலாம். சரி, சோ குரூப் 2ல குளறுபடிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தேர்வு ரத்தாகுமா ஆகாதா, மறு தேர்வு நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாருமே பேசினாங்க, நாங்களும் பேசியிருக்கோம். நாங்க உண்மையை மட்டும் உங்களுக்கு நாங்க சொல்லிருக்கோம் வெளிப்படையா. அதனால உங்களுக்கு ஒரு சில கோபங்கள் இருக்கலாம், என்ன இவங்க டிஎன்பிசிக்கு சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. டிஎன்பிசிக்கு ஆதரவா பேசல, யாருக்கும் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இல்ல, இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும், இவங்களுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கறதா இல்ல. நடக்கக்கூடிய உண்மை, நடந்த உண்மை, நடக்க போகிற உண்மை மட்டும்தான் வலிமை சக்கரமே என்னைக்குமே பேசும். சோ அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியை பேசிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, நமக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய தவறை ஒட்டுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் ரீ எக்ஸாமோ அல்லது அந்த எக்ஸாம் கேன்சலோ ஆக போறது இல்லை. நீங்க மறுபடியும் கமெண்ட்ஸ்ல நீங்க திட்டினாலும் அதுதான் உண்மை, அதுல மாற்று கருத்தே இல்லை. சரி ஓகே, நடந்தது நடந்துருச்சு, நீ அடுத்து என்ன சார் பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம் அதான் கேள்வி. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, சார் 8 மாசம் குரூப் 2 மெயின்ஸை பத்தி நீங்க பேசிருக்கீங்க, 8 மாசம் எல்லாருமே குரூப் 2 மெயின்ஸை மட்டுமே போகஸ் பண்ணாங்க, இப்ப அது முடிஞ்சிருச்சு, இப்போ அதுல நல்லா எழுந்தவங்க இருக்காங்க, இந்த பிரஷர் சிச்சுவேஷன் இந்த மாதிரி குளறுபடி இதெல்லாம் தாண்டி அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க இருக்காங்க, இந்த குளறுபடினால சார் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓகே, குரூப் 2 பிரிலிமினரில பாஸ் ஆகாத ஒரு சில பேர் இருக்காங்க, சார் நாங்க முயற்சி பண்ணோம்னா தோத்துட்டோம். அது இந்த குரூப் 2 மீன்ஸ் சார் முயற்சி பண்ண, இன்னும் கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கலாம், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டெஸ்ட்ல, நான் இன்னும் கொஞ்சம் என்னை மெருகேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக மொத்தமா அரசு அதிகாரி ஆகுங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னெல்லாம் சார் நமக்கு வாய்ப்புகள் இனி இருக்கு. இப்ப என்னுடைய வயசு 28 ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு காலகட்டத்துல இருப்பீங்க. நிறைய பேர் 22 வயசு இந்த வீடியோ பார்க்கலாம், நிறைய பேர் 24-25 வயசு ஒரு இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் பிரைவேட் வேலையை விட்டுட்டு இப்போ இந்த நேரத்துல எந்த வேலையுமே இல்லாம அரசு வேலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீங்க ஒரு லட்சியத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கீங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே லட்சியம் இருக்கா, நிறைய பேருக்கு கிடையாது, நமக்கு இருக்கு. அந்த லட்சியத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் நமக்கு தேவை ஒரு பாதை மட்டும்தான். சோ அந்த பாதையை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணணும் சார், நாங்க வந்து முயற்சி எடுக்கிறோம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் 8 வருஷம் படிச்சேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, 8 வருஷமா படிக்கிறேன் சார், என்னால எக்ஸாம் கிராக் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் சார், நான் வந்து இப்போ 5 வருஷமா படிக்கிறேன் பட் என்னால வந்து ஒரு எக்ஸாம் கரெக்டா என்னால ஃபோகஸ் பண்ணி அடிச்சு நிறுத்த முடியல, கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்போ நம்ம சந்தோஷம் எடுத்துக்கோங்க, நம்ம கிட்டயே படிச்சாங்க, நம்ம கிட்டயே ஃபேக்கல்ட்டியா வேலை பார்த்தாங்க, இப்போ சர்வேல போஸ்டிங் வாங்கிருக்காங்க. இது நடக்கும், அதுக்கான ப்ராசஸ்ல இருக்குமே தவிர ரிசல்ட்டை நோக்கி அவங்க என்னைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. சந்தோஷம் அதே மாதிரிதான், அவர மாதிரி நீங்களும் போஸ்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க, ப்ராசஸ்ல இருக்கு. அப்படி என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ், அப்போ அதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமியில நடத்தும், அதுல ஜாயின் பண்ணுங்க முதல்ல. அதே மாதிரி சார் குரூப் 2 மெயின்ஸை நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும், இந்த குளறுபடிகள்லாம் இல்லாம இருந்திருந்தாலும் நான் நிச்சயமா குரூப் 2 மெயின்ஸை கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு தெரியும் சார் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சார், நான் என்னுடைய ஆன்சர் நான் சார் எழுதியிருக்கேன், எனக்கு இல்லை சார் தெரியும், நான் நல்லா எழுதலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வலிமை ஐஏஎஸ் அகாடமி வழங்குது. அதுதான் குரூப் 2 மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஆன்லைன்ல, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணு. அதே மாதிரி சார் நாங்க வந்து ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார், எங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி நாங்க கிளியர் பண்ணல, ஜென்ரல் தமிழா இருக்கட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸா இருக்கட்டும், இன்னும் எங்களுக்கு கிளாரிட்டி பத்தல, எந்த ஃபோக்கஸ் ஏரியா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி இருக்குன்னா அதுல எது ஃபோக்கஸ் ஏரியா, நாங்க சும்மா வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா கொஸ்டின்ஸ் அங்க வேற மாதிரி கேட்கிறாங்க, எங்களால அதுக்கு பதில் அளிக்க முடியவில்லை, அதனால எக்ஸாம் கிளியர் பண்ணல நினைக்கிறவங்களுக்கு வலிமை ஐஏஎஸ் அகாடமியுடைய உடுமலை பிரான்ச்ல ஆஃப்லைன் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நிச்சயமாக அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகலாம், இந்த வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த 8 மாதங்களும் இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்க கண்ணை மூடி மறைச்சிருச்சு. ஏன் மூடி மறைச்சிருச்சு அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் மட்டுமே தான் உங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. தப்பே சொல்லல, 58,000 பேர் பாஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா 5,000 பேர் தான் வேலைக்கு எடுக்க போகிறார்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மத்தவங்களுக்கு தான் வேலை இல்லையா சார், இருக்கு, நீங்க அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறதும் எடுக்காதும் உங்க கையில தான் இருக்கு. இப்ப நாங்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், வாங்க
படிங்க, நிச்சயமாக போஸ்டிங் வாங்கிட முடியும் சொல்றோம். குரூப் 4 வரப்போகுது, குரூப் 1 நோட்டிபிகேஷன் வரப்போகுது, அசிஸ்டன்ட் லேபர் வரப்போகுது. அப்போ அதுக்கெல்லாம் எப்ப சார் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதா? அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரமே இருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடியே, போர் வர்றதுக்கு முன்னாடியே தயார் நிலையில தங்களுடைய ஆயுதங்களை எந்த படை வைத்திருக்கிறதோ அந்த படை வெல்லும், இப்படை வெல்லும். ஏன்னா நாங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பேட்ச ஸ்டார்ட் பண்ற ஆட்கள் கிடையாது. நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே உங்களை ரெடியா வச்சிருப்போம். நோட்டிபிகேஷன் வந்தா நீங்க அப்ளை பண்ணும், அடுத்த 45-50 நாள் நீங்க ரிவைஸ் பண்ணணும், நேரா போகணும், எக்ஸாம் வந்து போஸ்டிங் வாங்கிடும். நம்ம எப்பயுமே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். போர் வருவதற்கு முன்னாலே நம்மளுடைய ஆயுதங்களை பட்டை தீட்டி கூர்மையாக வைத்திருப்பவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறணும் நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத இமாலய வெற்றியாக இருக்கும், அதனால உறுதியா சொல்ல முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். மகிழ்ச்சி.